அடுத்து நம்ம 3.2 எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்ப்பா. அதுக்கான ஹெட்டிங் பாருங்கள். இதுலேயே நிறைய ஹெட்டிங்கில் டாபிக் இருக்கும். இதில் ஃபஸ்ட் டாப்பிக்கு காஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் மார்ஜினல் காஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ். மார்ஜினல் காஸ்ட் ஃபங்க்ஷன்லேருந்து நம்ம காஸ்ட் ஃபங்க்ஷன் கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்? மார்ஜினல் காஸ்ட்னால் டிஃப்ரென்ஷியேஷன், அதிலிருந்து காஸ்ட் வேணும்னா அதை இன்டெரேட் பண்ணணும். மார்ஜினல் காஸ்ட்னா என்னது? எம்சி ஈக்குவல் டு டிசி பை டிஎக்ஸா, அதாவது டி பை டிஎக்ஸ் ஆஃப் சி, அதான் டிசி பை டிஎக்ஸ்னு சொல்கிறோம். இப்போ இதிலிருந்து காஸ்ட் ஃபங்க்ஷன் சி வேணும்னா இந்த எம்சியை இன்டெரேட் பண்ணணும். இன்டெரல் எம்சி டிஎக்ஸ், இன்டெரலுக்கு டிஎக்ஸு ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட்டு கே, ஓகேவா? அதாவது மார்ஜினல் காஸ்ட், காஸ்ட்லேருந்து மார்ஜினல் வேணும்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும், மார்ஜினல்லேருந்து காஸ்ட் ஃபங்க்ஷன் வேணும்னா இன்டெரேட் பண்ணிக்கணும். அடுத்தது ஆவரேஜ் காஸ்ட் ஃபங்க்ஷன் ஏசி வேணும்னா நம்ம கண்டுபிடிச்ச காஸ்ட் இருக்குது இல்லையா, டோட்டல் காஸ்ட்டு, காஸ்ட் ஃபங்க்ஷனாலும் டோட்டல் காஸ்ட் ஃபங்க்ஷனாலும் சேம் தான், அதில் இருந்து பை எக்ஸ் போடணும், எக்ஸால் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆவரேஜ் காஸ்ட் கிடச்சிடும். ஓகே, எக்ஸாம்பிள் 3.9 பாருங்கள். த மார்ஜினல் காஸ்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் மேனுஃபேக்சரிங் எக்ஸ் ஷூஸ் இஸ் 6 + 10x - 6x². த காஸ்ட் ப்ரொடியூசிங் எ பேர் ஆஃப் ஷூஸ் இஸ் ₹12. ஃபைண்ட் த டோட்டல் அண்டு ஆவரேஜ் காஸ்ட் ஃபங்க்ஷன். டோட்டல் காஸ்ட் ஃபங்க்ஷனும் முடிக்கணும், ஆவரேஜ் காஸ்ட் ஃபங்க்ஷனும் முடிக்கணுமா? சரி, கிவன் மார்ஜினல் காஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன, எம்சி ஈக்குவல் டு என்ன, 6 + 10x - 6x². இதிலேருந்து காஸ்ட்டுக்கான ஃபார்முலா என்ன? சி ஈக்குவல் டு இந்த எம்சியை இன்டெரேட் பண்ணணும். இன்டெகரல் எம்சி இன்டு டிஎக்ஸ் ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் கே ஈக்குவல் டு இன்டெகரல் எம்சி எவ்வளவு, 6 + 10x - 6x² இன்டு டிஎக்ஸு ப்ளஸ் கே இன்டு டிஎக்ஸ் ப்ளஸ் கேவா? சரி, இதை இப்போ நம்ம இன்டெரேட் பண்ணுறோம். சிக்ஸ் கான்ஸ்டன்ட் இன்டெரேட் பண்ணால் என்ன வரும்? 6x, ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் எக்ஸுங்க மேலே டிஎக்ஸ்னு போடுறதுனால 6x ப்ளஸ் 10 அப்படி இருக்கும். எக்ஸ் என்ன பண்ணால் x² / 2, அதாவது x^n ஃபார்முலா, x^n+1/n+1, அதாவது x^2/2 -6 அப்படி இருக்கும். x^3/3 ப்ளஸ் அந்த கே அப்படி எழுதிக்கலாம். இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? சி ஈக்குவல் டு 6x ப்ளஸ் இதை கேன்சல் பண்ணால் 5x² - 2x³ ப்ளஸ் கே, தட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. இதுதான் காஸ்ட் ஃபங்க்ஷன். ஆனால் இதில் கே வேல்யூ தெரியாமல் இருக்குது. இப்போ டோட்டல் காஸ்ட்டுன்னு கேட்டிருந்தாங்க இல்லையா, டோட்டல் காஸ்ட் இது தான் ஆன்சரு, ஆனால் கே வேல்யூ தெரியல. அதுக்காக என்ன பண்ணுறோம்? இங்கே கிவன் வேல்யூஸ் இன்னொன்று பாருங்கள். பேர் ஆஃப் ஷூஸ் இஸ் ₹12. அப்படின்னா பேர்னு எவ்வளோ? 2. எக்ஸ் 2 இருக்கும்போது காஸ்ட்டு சி ஈக்குவல் டு 12. வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2னா சி ஈக்குவல் டு 12. இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? 12 ஈக்குவல் டு 6 × 2 = 12 ப்ளஸ் 5 × 2² = 4. அப்போ 5 × 4 = 20. 2³ = 8 -2 × 8 - 16 ப்ளஸ் கே. எல்லாத்தையும் லெஃப்ட் கொண்டு வந்துருங்க, இந்த வேல்யூஸு கே மட்டும் இங்கே வச்சுக்கோ. ப்ளஸ் 12 லெஃப்ட் வரும்போது ப்ளஸ் 12 -12 ஆகும், ப்ளஸ் 20 -20 ஆகும், -16 +16 ஆயிரும். இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ -4 வருது, அப்போ கே ஈக்குவல் டு -4. தேர்ஃபோர் டோட்டல் காஸ்ட்டு சி ஈக்குவல் டு 6x ப்ளஸ் 5x² -2x³ ப்ளஸ் இது -4, கேவோட வேல்யூ -4. இதுதான் டோட்டல் காஸ்ட்டு. ஆவரேஜ் காஸ்ட் என்னது? சி பை எக்ஸ். ஆவரேஜ் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு சி பை எக்ஸ் ஈக்குவல் டு நம்ம கண்டுபிடிச்ச சி ஆன்சர், 6x + 5x² - 2x³ - 4 ஹோல் டிவைட் பை எக்ஸ். இப்போ சி பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதில் எக்ஸுக்கு எக்ஸ் கேன்சல் ஆயிரும், அப்போ சி 6 மட்டும் வரும் ப்ளஸ் இதில் எக்ஸுக்கு ஒரு எக்ஸ் கேன்சல்னா 5x, இதில் ஒரு எக்ஸ் கேன்சல்னா -2x² -4/x. இந்த பை எக்ஸ் அப்படி தான் இருக்கும், ஓகேவா? இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஏசி ஆவரேஜ் காஸ்ட். சி பை எக்ஸ்னு சொல்கிறத விட ஏசின்னு சொல்லிக்கலாம். ஓகே, இந்த மாடலில் நெக்ஸ்ட் நம்ம எக்ஸாம்பிள் 3.10 வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம்.